இளையராஜா பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு நிறைய பேசணும். அவனை பற்றி சொல்லணும்னா அவன் எனக்கு தம்பி, அதனால் நான் அவன்ற இடத்துல நான் சொல்கிறேன். ஒரே வாரத்தில் நான் சொல்லணும்னா என்னென்னா, எனக்கு மியூசிக்கில் எப்படி ஒரு இளையராஜா ஒரு மாஸ்டர் பீஸ் இருந்தாரோ, அதே மாதிரி ஒரு எங்கள் ஆர்ட் ஃபீல்டில் வந்து இளையராஜாவுடைய பெயிண்டிங்ஸ் வந்து என்னால் இல்லை எங்களால் யாராலையும் அதை மறக்க முடியாது. அவனுடைய ஒரு ஒரு பெயிண்டிங்கும் அது இளையராஜா சொன்னால் அது வந்து முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இளையராஜா சாங்ஸ் எப்படி எத்தனை பேர் விரும்பி கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவனுடைய பெயிண்டிங்கை வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பெயிண்டிங்காக இருக்கும். பட் அவங்களால் இருக்கிற ஒரு ஸ்கில் வந்து வேறு யாருக்காலையும் நானும் பார்க்கல. நானும் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டேன், ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டேன், ஆர்ட் டைரக்டராக அந்த படம் பண்ணியிருக்கேன். பட் அவனுடைய ஒரு ஒர்க் வந்து ஒரு பெக்குலரான ஒரு ஒர்க்கு. எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க கிரேட் ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த மாதிரி அவனை வந்து நல்லா கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட் வந்து ரெம்பரானோட கூட அவனோட நான் கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரே தகுதியில் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்னால் அது எனக்கு தெரிஞ்சு இளையராஜா தவிர வேறு யாரும் இல்லை இப்போ இருக்கிற கரண்ட்டில் ஃபீல்டில். பட் அவன் கண்ணு முன்னாடி இல்லாமல் போயிட்டான். மிச்சப்படி அவனோட பெயிண்டிங் வந்து எல்லாருக்காலையும் அவன் கண்ணு முன்னாடி இருக்கும். June 7 இளையராஜாவுக்காக நம்ம ஒரு விழா கொண்டாடுகிறோம். அதில் எல்லோரும் திரைத்துறை அப்புறம் கலைஞர்கள் ஓவியர்கள் எல்லாரும் வந்து கலந்து அதை சிறப்பிக்குமாறு ரொம்ப அன்போடு நாங்கள் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். அது இளையராஜாவுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம பண்ணுற ஒரு நினைவு நாளாக இருக்கட்டும்.